Let us see about the geometric design of highways. First, geometric அப்படினா என்ன அப்படி கேட்டினா இப்போ ஒரு ஹைவேஸ் இருக்கு. ஹைவேஸ்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரோடு ஒன்று போகணும். அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லெவலை விட எலிவேட்டட் லெவலாக ஒரு 1 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் ஹைவே ஹை பண்ணி ரைஸ் பண்ணி நம்ம போடக்கூடிய ரோடு தான் வந்து ஹைவேஸ். தட் இஸ் எம்பேக்மெண்ட். ஒரு நார்மல் எம்பேக்மெண்ட் தான் வந்து இந்த ஹைவேஸ். தென் ஜாமெட்ரி. ஜாமெட்ரிக்னா என்ன? தட் மீன்ஸ் அதில் இருக்கக்கூடிய அலைன்மெண்ட் தான் ஜாமெட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ ஒரு கர்வ் ஒன்று இப்போ வரணும், அல்லது வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரணும், இல்லை இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பள்ளமாக கீழே இறங்கி மேலே போகணும், திஸ் ஆல் ஆர் கண்டிஷன்ஸ் அபவுட் தஸ் ஜாமெட்ரி. ஓகே, இந்த ஜாமெட்ரிக்கை நம்ம டிசைன் பண்ணுறோம். எப்படி தான் டிசைன் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் திங், ஆஸ் பர் ஐஆர்சி. ஐஆர்சினா இந்தியன் ரோட் காங்கிரஸ். எந்த கோட் சார்? 73. எந்த இயர்? 1980. இந்த கோட் படி தான் இந்த ஜாமெட்ரிக் டிசைன் ஆஃப் ஹைவேஸ். ஸோ இதில் ஐஆர்சி 73 1980 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க, செகண்ட் ஒன் சைட் டிஸ்டன்சஸ் பற்றி சொல்கிறாங்க, தேர்ட் ஒன் ஹை ஹரிசோட்டல் எலமெண்ட் பற்றி சொல்கிறாங்க, ஃபோர்த் ஒன் வெர்டிக்கல் எலமெண்ட் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்ஸ், அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறாங்க. இந்த கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்ஸ். இந்த கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்ஸ் தான் இப்போ ஒரு நேஷனல் ஹைவே இருக்கு. ஹைவேல பாதியாக போய் நம்ம சென்டரில் கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது நமக்கு கிராஸ் செக்ஷன் கிடைக்கும். அந்த கிராஸ் செக்ஷனில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோமோ அதுதான் கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பேவ்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் பேவ்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த பேவ்மெண்ட்னா என்ன சார்? ரோடு தான் சார், வேறு எதுவுமே கிடையாது. ரோட்டில் இந்த பேவ்மெண்ட்டில் 2 types ஆஃப் பேமெண்ட் இருக்குது. ஒன்று ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட், தட் இஸ் பிட்டுமினஸ் யூஸ் பண்ணி போடுறோம், தார் ரோடு இல்லையா, அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட். இன்னொன்று ரிஜிட் பேமெண்ட். ரிஜிட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சிமெண்ட் கான்கிரீட் ரோடுங்களா, சிமெண்ட் கான்கிரீட் ரோடு தான் வந்து ரிஜிட் பேமெண்ட். இஸ் கால் பேமெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த பேமெண்ட்ல கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷன்னா என்னன்னா உராய்வு விசை. நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் உராய்வு, சின்ன வயசுல நம்ம சயின்ஸை படிச்சிருக்கோம். பட் இங்கே பார்க்குற உராய்வு விசை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாங்கிடியூட்னல் ஃப்ரிக்ஷன். லாங்கிடியூட்னல் ஃப்ரிக்ஷன்னா இப்போ இந்த வெஹிக்கிள் இஸ் மூவிங் இன் ரொட்டேஷன் மூவ்மெண்ட், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஒரு வெஹிக்கிள் எப்படி மூவ் ஆகுது? பை மீன்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், வீல் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதன் மூலயமா தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீல் வந்து என்ன என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாக்ட் பிட்வீன் த ஏ சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடு அண்ட் த வீல். வீலுக்கும் ரோடுக்கும் காண்டாக்ட் சர்ஃபேஸில் காண்டாக்ட் பண்ணுது. ஸோ காண்டாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? தேர் இஸ் அ ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் வந்து லாங்கிடியூட்னல் ஃப்ரிக்ஷன். லாங்கிடியூட்னல் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாங்கிடியூட்னல் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ சார் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங்கிடியூட்னல் எஃப் ஈக்குவல் டு 0.35 to 0.40. இதுதான் இருக்கணும் சார். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ் லைக் எஸ்எஸ்சி எக்ஸாம், கேட் எக்ஸாம், தென் வாட் எவர் மேபி ஐஏஎஸ் எக்ஸாம் ஆர் ஐஏஎஸ் எக்ஸாம், வாட் எவர் மேபி திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் லாங்கிடியூட்னல் ஃப்ரிக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 0.35 to 0.40. ஸோ இஃப் த லாங்கிடியூட்னல் ஃப்ரிக்ஷன், இஃப் த அதாவது லாங்கிடியூட்னல் மூவ்மெண்ட் ஏற்படுது, ரொட்டேஷன் மூவ்மெண்ட் ஏற்படுது. ரொட்டேஷன் மூவ்மெண்ட் எதனால் ஏற்படுது? வீல் ஹேஸ் பீன் ரொட்டேட்டிங். ஓகே, ஸோ இந்த வீல் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் வீல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்மூத் வீல். ஸ்மூத் வீல்னா நம்ம வீல் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த வீல் வந்து தேஞ்சு போயிடுச்சு, தட் இஸ் கால்ட் ஸ்மூத் வீல். தென் நியூ டைப் வீல், நியூ வீல், புதுசாக ஒரு டயர் வந்து போடுறோம். இந்த 2 tires பார்த்தீங்கன்னா ஸ்மூத் டயர் வந்து மோர் கான்டாக்ட் பிட்வீன் த ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் டு த வீல்.
வீடுக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா சர்ஃபேஸுக்கும் ரொம்ப கான்டாக்ட் பண்ணுறது இந்த ஸ்மூத் டயரில் மட்டும்தான். ஏன் சார் ரொம்ப நாளாக தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஏரியாவை இந்த ரோட்டில் சர்ஃபேஸில் கான்டாக்டில் இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும், தட் இஸ் த ஹை ஃபிக்ஷன் டெவலப்மெண்ட், ஹை லாங்குமெண்ட் ஃபிக்ஷன் டெவலப் ஆகுது. இன் கேஸ் ஆஃப் நியூ டைப் டயரில் பார்த்தீங்கன்னா நியூ டயரில் இந்த கான்டாக்ட் ஏரியா ரொம்ப கம்மியாகும் சார். இது எந்த கண்டிஷன்னா ட்ரை வெதர் கண்டிஷனில். இன் கேஸ் ஆஃப் பெட் கண்டிஷனில் இந்த சொன்ன நம்ம கண்டிஷன்ஸ் ரிவர்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ டைப் ஆஃப் டயரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபிக்ஷன் இருக்கும் ட்ரை பெட் கண்டிஷனில். இன் கேஸ் ஆஃப் ஸ்மூத் டயரில் பார்த்தீங்கன்னா கம்மியான ஃபிக்ஷன் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் லாங் எக்யூப்மெண்ட் ஃபிக்ஷன். தென் செகண்ட் ஒன் இஸ் லேட்ரல் ஃபிக்ஷன் சார். லேட்ரல் ஃபிக்ஷன்னா லேட்ரல் மூமெண்ட், லேட்ரல் ஃபிக்ஷன் வந்து லேட்ரல் மூமெண்ட். தட் மீன்ஸ் இப்போ ரொட்டேஷன் மூமெண்ட் ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முன்னாடி நகரும் போது இல்லை பின்னாடி நகரும் போதோ ஏற்படும் தான் அது லாங்கிட்யூடல் ஃபிக்ஷன். இதுவே வந்து ஒரு கர்வ்டு பாத்ல, இஃப் யூ டேக் எ கர்வ்டு பாத், இந்த வெஹிக்கிள் இஸ் மூவிங் இன் எ கர்வ்டு அலைன், ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இந்த வெஹிக்கிள் இஸ் ஜஸ்ட் என்னாகுது ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கு. பிகாஸ் டியூ டு த சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் தள்ளுது, நாம் என்ன பண்ணுறோம் கர்வ் ட்ராக்ல போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த வீலானது ஜஸ்ட் இந்த ரோடு கூட டச் ஆகும் சைடில். ஸோ அப்போ என்ன ஏற்படும்னா லேட்ரல் ஃபிரிக்ஷன் ஏற்படும். ஹவு மச் சார் லேட்ரல் ஃபிரிக்ஷன் ஆஸ் பர் ஐஆர்சி, ஐஆர்சி படி இந்த லேட்ரல் ஃபிரிக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபிரிக்ஷன் லேட்ரல் விச் இஸ் ஈக்குவல் டு 0.15 மட்டும்தான் இருக்கும். ஸோ இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் லாங்கிட்யூடல் ஃபிரிக்ஷன், வேர் தி யூஸ் மீன்ஸ் we are using longitudinal friction in side distance, stopping side distance, overtaking side distance and intermediate side distance. இந்த இடத்துல தான் வந்து நம்ம longitudinal friction யூஸ் பண்ணுறோம். இன் கேஸ் ஆஃப் லேட்ரல் ஃபிரிக்ஷன் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சூப்பர் எலிவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது லேட்ரல் ஃபிரிக்ஷன் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸ்கிட் அண்ட் ஸ்லிப். ஸ்கிட் அண்ட் ஸ்லிப், இந்த ஸ்கிட்னா என்ன ஸ்லிப்புடா என்ன, ஸ்கிட்னா என்னன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்கிட் ஆகி இப்படி விழுறது. ஓகேவா, ஸ்கிட் ஆகி விழுறது தான் வந்து ஸ்கிட். ஸ்லிப்னா முன்னாடி தடுக்கி விழுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ரொட்டேஷனல் மூமெண்ட், ரொட்டேஷனல் மூமெண்ட் வந்து கிரேட்டர் தென் டிரான்ஸ்லேஷனல் மூமெண்ட். ரொட்டேஷன் மூமெண்ட் வந்து டிரான்ஸ்லேஷன் மூமெண்ட்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ ஏற்படுறது தான் வந்து ஸ்லிப் அக்கர்ஸ். இன்கேஸ் இந்த ரொட்டேஷன் மூமெண்ட் வந்து டிரான்ஸ்லேஷன் மூமெண்ட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்லிப் ஸ்கிட். ஸோ வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் திஸ் மீன்ஸ் கம்ஃபர்ட் கண்டிஷன். ஆல்வேஸ் வி வாண்ட் கம்ஃபர்ட், அதாவது இப்போ ஒரு வெஹிக்கிள் ஒன்று ரோட்டில் போகுது அப்படின்னா வி நீட் அ கம்ஃபர்ட் கண்டிஷன். வாட் ஷுட் வி நீட், தட் இஸ் டிரான்ஸ்லேஷன் மூமெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ரொட்டேஷன் மூமெண்ட், போத் ஆர் ஷுட் பி ஈக்குவல், தென் ஒன்லி த கம்ஃபர்ட் கண்டிஷன். திஸ் இஸ் கால்ட் அஸ் கம்ஃபர்ட் கண்டிஷன். டிரான்ஸ்லேஷன் மூமெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ரொட்டேஷன் மூமெண்ட், தட் மீன்ஸ் ஒன் ரொட்டேஷன் ஈக்குவல் டு 2πr. Okay, so in this case, what we are asking, how we determine this means comfort condition, எப்படி இருக்கணும் அப்படின்னா rotation moment to translation moment to equal ஆகிறதான் நம்ம கம்ஃபர்ட் கண்டிஷன் கிடைக்கும். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா பைக்ஸ் நியூ பைக்ஸ் நியூ காரோ சடன் பிரேக் போட்ட உடனே எப்படி பிரேக் போட்டோடனே சக்குன்னு நிற்குது, அதுக்கு அப்படி நின்றுச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் 100% பிரேக் எஃபிஷியன்சி உள்ள ஒரு வண்டி. ஓகே, 100% பிரேக் எஃபிஷியன்ட்னா சடனாக ஒரு பிரேக் போடும்போது அப்படியே நிற்குது. தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ ரொட்டேஷன் மூமெண்ட், தேர் இஸ் நோ ரொட்டேஷன் மூமெண்ட் இஸ் அப்சல்யூட் ஜீரோவாக இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா தட்ஸ் அ பியூர் ஸ்கிட், பியூர் ஸ்கிட். பியூர் ஸ்கிட் எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பிரேக் எஃபிஷியன்சி, 100% பிரேக் எஃபிஷியன்சி போது தான் பியூர் ஸ்கிட் ஏற்படும்.
சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஒன்றுமே இல்லை சார். தட் மீன்ஸ் ஆல்வேஸ் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் இஸ் லெஸ்ஸர் தன் தட் ஆஃப் ரிஜிட் பேமெண்ட். வை சார்? ரிஜிட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், கிரே கலரில் இருக்கும். அந்த கிரே கலரில் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் ஒரு கிளேர் எஃபெக்ட் இருக்கும். அந்த கிளேர் எஃபெக்ட்னாலே வந்து நம்ம ஒரு சேஃப்டி ரைட் பண்ணலாம். ஆப்போசிட் ஆக்ஷன் என்ன வருதுன்னு நமக்கு தெரியறதுக்கும், இல்லை கீழே என்ன கிடக்குன்னு நமக்கு தெரியறதுக்கும் அந்த கிளேர் எஃபெக்ட் நம்ம யூஸ் ஆகும். பட் இன் கேஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ இன் ரைட் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரிஜிட் பேமெண்ட் இஸ் பெட்டர். ஓகே, ஸோ ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் இஸ் கம்பேர்ட் டு த ரிஜிட் பேமெண்ட் இஸ் மச் லெஸ்ஸர் தன் தட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரிஜிட் பேமெண்ட் இஸ் பெட்டர் ஃபார் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். தென் ஃபோர்த் ஒன் இஸ் அன்இவன்னஸ் இன்டெக்ஸ். அன்இவன்னஸ் இன்டெக்ஸ் தட் மீன்ஸ் குமுலேட்டிவ் அண்டர்லேஷன்ஸ் ஆஃப் குமுலேட்டிவ் வெர்டிக்கல் அண்டர்லேஷன்ஸ் தான் வந்து இந்த அன்இவன்னஸ். ஸோ அன்இவன்னஸ்னாவே நமக்கு தெரியும், ஒரு ரோடு ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது, அதுதான் அன்இவன். ஓகே, தட் இஸ் குமுலேட்டிவ் அண்டர்லேஷன்ஸ் ஆஃப் குமுலேட்டிவ் வெர்டிக்கல் அண்டர்லேஷன் தான் வந்து இந்த அன்இவன்னஸ் இன்டெக்ஸ். இது எதன் மூலமா நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்ஆர், சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்ப் இண்டிகேட்டர். பம்ப் இண்டிகேட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த இது மூலம் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் நம்ம நடவடிக்கை வச்சு தள்ளிக்கிட்டே போவோம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த பம்ப் இண்டிகேட்டர் இருக்கும். நம்ம வந்து தள்ளிக்கிட்டே போகணும், தள்ளிக்கிட்டே போகும்போது இது என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெக்கார்ட்ஸ் இந்த ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1500 mm பர் கிலோமீட்டருக்கு வெர்டிக்கல் அண்டர்லேஷன் இருந்ததுன்னா, அப்போ குமுலேட்டிவ் வெர்டிக்கல் அண்டர்லேஷன் 1500 mm பர் கிலோமீட்டருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் குட் ரோட், குட் இன் கண்டிஷன், நோ பேட்ச் அப் ரெக்வயர்ட், நோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ரெக்வயர்ட். தென் இன் கேஸ் ஆஃப் 1500 இருந்து 2500 mm பர் கிலோமீட்டர் வரைக்கும் இருந்துச்சுன்னா, ஸோ தட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஓகே, satisfactory is called working. Then in case of 2500 to 3200 mm per kilometer are which now that is patch up is required, patch up required. In case 3200 vida adhigama irundhuchna, 3200 mm per kilometer vida adhigama irundhuchna, reconstruction is required. Reconstruction is required. This is the uneveness index. First cross sectional elements நம்ம பார்த்தது pavement characteristics. இந்த pavement characteristics first பார்த்தது friction, second நம்ம பார்த்தது skip and slip, third நம்ம பார்த்தது reflection of light, fourth நம்ம பார்த்தது uneveness index. These are the pavement characteristics. Next class we can see about the camber, the second pavement characteristics. Thank you for watching this video. Thank you.